முதலவர் காத்துக்கும் யூடியூப் லங்காமுள்ள ஒரு தேடல் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் நாவூர் ஹியா ஹனீஃபா இந்தியாவை சேர்ந்தவர். ஸோ அவரோட மகனான நௌஷாத் ஹனீஃபா வந்து இலங்கையில் நாங்கள் குயின்ஸ் கேஃபேல மீட் பண்ண போது கல்முனையில் நாகூர் தர்கா இருக்கு இல்லையா? ஆமாம், அது மாதிரி ஒரு தர்கா இங்கே இருக்கு. அந்த தர்காவில் என்னுடைய நிகழ்ச்சி இருந்துச்சு. அந்த வகையில் பதினாலாம் சிறப்பாக செஞ்சுட்டு வந்தேன். எல்லாம் முடிச்சுட்டீங்க? முடிஞ்சு. ஸோ எவ்வளவு காலமாக இலங்கை நாட்டில் இருக்கிறீங்க? இலங்கையில் இருக்க ஒரு நாலு நாள். எத்தனை நிகழ்ச்சிகள் நீங்கள் இலங்கையில் செஞ்சுருக்கீங்க? பண்ணியிருக்கேன், மற்ற பேட்டிகள் மற்றதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. 19ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்குது கொழும்புல. ஆமாம், அதே மாதிரி. ஸோ நாங்கள் எத்தனையோ படங்களை பார்த்துருக்குறோம், எத்தனையோ பாடல்கள் இருக்குது. ராமன் அப்துல்லா அந்த படத்தில் வந்து உன்மதமா இன்மதமான அழகான ஒரு பாடலோட ஒரு பாட்டுன்னு பாடுறீங்க. இலங்கை தமிழ் பேசும் இலங்கை மக்களுக்காக அந்த பாட்டை கொஞ்சம் இயக்கி காட்டுறீங்க. கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதிலதான் ஏறலியா. தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தன உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத பூசலும் எசலும் என்னடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறங்கடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்ல ஹிந்துவா உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். ஸோ உண்மையிலே நன்றி நன்றி ஹனிபாஜி அவர்களே. அதே மாதிரி நீங்கள் பலதரப்பட்ட பாடல்களை இயக்கிக்கிறீங்க, சுமாராக எத்தனை பாடல்களை இயக்கிக்கிறீங்க? நிறைய எழுதியிருக்கேன். ஏன்னா தகப்பனாருக்கு பிறகு வேறு கவிஞர்கள்லாம் இருக்காங்க, தகப்பனாருக்கு எழுதி கொடுத்த கவிஞர்கள்லாம் நிறைய இருக்காங்க. அவர்கள்ட்டிருந்தும் பாடல்கள் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் என்னுடைய சொந்த பாடல்கள். உங்களுக்கு எத்தனை சுமாராக எத்தனை வயசுகள் இருக்கு? எனக்கு 63 வயது. 63 வயது. இலங்கை நாட்டை பற்றி இலங்கை மக்களுக்காக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இலங்கை மக்கள் ரொம்ப அருமையான மக்கள், எளிய மக்கள். எளியன்னா மனதில் மனதில்ப. ஆமாம், ரொம்ப எளிமையான குணமுடைய மக்கள், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு உள்ளவர்கள். அது ரொம்ப மட்டும் எல்லா மக்களாலும் கவரக்கூடிய இறைவனோட தகப்பனார்ட இனிமையான பாட்டுன்னு இருக்குது, இறைவனிடம் கையெழுந்து. அந்த அதில் ஒரு சில வரிகளை, ஒன்று அல்லது ரெண்டு வரிகளை கொஞ்சம் அழகான முறையில் பாடி காட்டுறேன். இந்த பாடல் இறைவனிடம் கையெழுந்துங்கள் என்ற இந்த பாடல் எல்லாராலும் மதங்களை எல்லாம் கடந்து எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு அருமையான பாடல். அந்த பாடலிலிருந்து ஒரு 4 அடி மட்டும் பாடு. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடையினை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள்,
அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உண்மையிலே சொல்ல போனால் சிறியவர் தொடக்கம் பெரியவர் வரை இல்லாமல் அழகான முறையில் எல்லாருமே விரும்பக்கூடியது, நாங்களும் மனதால் விரும்பக்கூடிய அந்த பாடலை வந்து இயக்கியவரும் பாடியவருமான நவுர்ஹி அனிஃபா அவர்களின் மகனான நௌஷாத் அனிஃபா அவர்களை நாங்கள் சந்தித்தோம். இது யூடியூப் லங்காவுக்கு இன்னொரு தேடல் நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாட்டையும் பேசி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஒவ்வொரு மக்களையும் வந்து சந்தித்து கதைக்கிற மாதிரி இவர்களையும் சந்திருக்கிறோம். இன்னொரு தேடல் நிகழ்ச்சியில் வந்து யூடியூப் லங்கா மூலம் சந்திக்கும் வரை இங்கிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.